ஹாய் எவ்ரிவன், குக்கு சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். அந்த ஸ்டோரி தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது, டேர்ம் த்ரீ புக்கில் இருக்குது. அந்த ஸ்டோரியோட பேர் எ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ். எ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ். க்ளவுட் அப்படின்னா என்ன? மேகம். ட்ராஷ் அப்படின்னா குப்பை. ஒரு குப்பை மேகம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி. மேகம் தெரியும், க்ளவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேகம் மழையை கொடுக்குது அப்படின்லாம் படிச்சிருப்போம். அது என்ன? குப்பை மேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மேகம் எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், என்ன செய்யும் அப்படின்னு வாங்க கதைக்குள்ளே போய் கேட்கலாம். எ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ், ஒரு குப்பை மேகம். சாரு அப்படின்னு ஒரு கேர்ள் இருக்கா, ஒரு சின்ன பொண்ணு, நல்ல புத்திசாலி பொண்ணு. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாலும் சீக்கிரமாக புரிஞ்சுப்பா, அந்த மாதிரி ஒரு பிரைட் கேர்ள். அவள் எப்போவுமே எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருப்பாள். ஆனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் யார், அதாவது மகிழ்ச்சியற்ற சிறுமி யார் அப்படின்னு கேட்டால் அது சாரு தான். சாரு தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாள். அவளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய கேர்ள் யார் அப்படின்னு கேட்டால் சாரு தான் அப்படி இருக்கா. உண்மையாகவே என்டையர் கிளாஸ்லேயே, அவங்க கிளாஸில் இருந்த அத்தனை பேர்த்துக்குள்ளேயுமே அவள் தான் அன்ஹாப்பியஸ்ட் கேர்ளாக இருக்கா. ஒருவேளை இந்த உலகத்திலேயே அவள் தான் அன்ஹாப்பியஸ்ட் கேர்ளாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறாள். நாம் தான் உலகத்திலேயே அன்ஹாப்பியஸ்ட் கேர்ளாக இருப்போம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன, அவங்கள ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அவளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறக்கு என்ன இருக்குது? ஏன்னா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. யாருமே சாரு கூட விளையாட விரும்ப மாட்டாங்க, சாரு கூட விளையாடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் சாரு கூட விளையாட மாட்டாங்க, ஏன் சாரு கூட விளையாட ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா எப்போவுமே அவளோட தலைக்கு மேலே, அவளோட ஹெட்டுக்கு மேலே ஒரு க்ளவுட், ஒரு மேகம் ஹேங்கிங் தொங்கிட்டுருக்கும். தலைக்கு மேலே, அவளோட தலைக்கு மேலே ஒரு க்ளவுட் தொங்கிட்டுருக்கும். அந்த க்ளவுடில் பார்த்தா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஆரஞ்சு பீல்ஸ் இருக்கும், அதாவது ஆரஞ்சு பழத்தோட தோல். நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அதோடய தோல் வீசுவோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கும். பிஸ்கட் சாப்பிட்ட உடனே அந்த எம்டி பாக்கெட்டை வீசுவோம்ல, டஸ்டில் குப்பை தொட்டியில் போடுவோம்ல, அந்த பிஸ்கட் பேக்கெட், காளி பேக்கெட் அது. ப்ரோக்கன் டாய்ஸ், உடஞ்சி போன பொம்மைகள் இருக்கும். அப்புறம் பென்சிலெல்லாம் சீவினா அந்த பென்சில் சீவல்கள் இருக்கும் இல்லையா, பென்சில் சீவும்போது கீழே விழுங்கல அந்த குப்பைகள் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் அப்படியே முறுக்கி, இனிமேல் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பாட்டிலையெல்லாம் ஒரு முறுக்கு முறுக்கி வீசி எறியிடுவோம், அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்கள் இருக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் பைகள், கலர் கலராக, பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்னு பிளாஸ்டிக் பேக்ஸ், கலர் கலராக இந்த பேக்ஸ், இது அத்தனையும் சேர்ந்து ஒரு க்ளவுடாக உருமாறி, ஒரு மேகமாக உருமாறி அவளோட தலைக்கு மேலே தொங்கிட்டுருக்கு. மேகமாக தொங்கிட்டுருக்கு, குப்பை மேகமாக தொங்கிட்டுருக்கு. இது இந்த குப்பை மேகத்தை சுற்றிலும் ஒரு கூட்டம், பஸ்ஸிங் ஃப்ளைஸ், ஈக்கள் கூட்டம், அதை சுற்றிலும் திரளாக, ஈக்கள் திரளாக அந்த குப்பை மேகத்தை சுற்றிலும் பறந்துட்டுருக்கோம். யாருமே சாரு கூட விளையாடுறதுக்காக விருப்பப்படலை. ஏன் அப்படின்னா, அவளோட தலைக்கு மேலே அந்த குப்பை மேகம் தொங்கிட்டுருக்கிறதால. ஒருவேளை அவள் கூட விளையாட போனால், விளையாடிட்டு இருக்கும்போது அவள் தலைக்கு மேலே இருக்கிற அந்த குப்பை மேகத்திலேருந்து ஒரு பனானாவோட பீல், அழுகிய வாழைப்பழ தோல் ஏதாவது கீழே விழுந்தா, உங்கள் தலையில் விழுந்துட்டா என்ன ஆகிறது, சிங்கம் அப்படின்னு நினச்சி யாருமே விளையாடுறதுக்காக அவளோட விளையாடுறதுக்கு விரும்பலை. சாருக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடக்கூட முடியல, அவளால் அந்த விளையாட்டு கூட விளையாட முடியல, அதாவது கண்ணாமூச்சி ஆட்டம் ஒளிஞ்சு விளையாடுறது கூட அவனால் முடியல. அந்த க்ளவுட் எப்போவுமே அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. அவள் எங்கே போனாலும் அந்த குப்பை மேகம் அவள் கூடவே வருது. அதனால் அவனால் எந்த விளையாட்டும் விளையாட முடியல, யார் கூட விளையாட முடியல. சாரு சோனாக்கிட்ட போய் கேட்குறா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு நடந்து போகலாமா அப்படின்னு கேட்குறா. உடனே சோனா அதை கேட்ட உடனே, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அவள் எந்த டைரெக்ஷனில் போக வேண்டும் போகணுமோ அந்த திசையை விட்டுட்டு அதுக்கு எதிர் திசையில் வேகமாக ஓடியே போயிட்டா, விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவள் ஓடி போயிட்டா. சாரு இப்போது ஜான்சிக்கிட்ட கேட்குறான்,
எனக்கு உன் பென்சில் தரியா, எழுதிட்டு தரேன், கடனாக தரியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, எழுதிட்டு தரேன் கொடு அப்படின்னு. உன்னோட பென்சிலை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா சாரு. ஜான்சி என்ன பண்ணுறா, அவளோட முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறா, இவக்களுக்கு பதில் சொல்லலை, ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அவளோட சீட்டையே மாற்றிட்டான். சாருக்கு பக்கத்தில் இருந்து ஆஷாவுக்கு பக்கத்தில் போயிட்டா, அவளோட உட்கார சீட்டையே அவளோட சீட்டையே மாற்றி போயிட்டான். சாரு லன்ச் டைமில் கூட தனியாக தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு, யாருமே அவள் கூட வந்து உட்காந்து சாப்பிட விரும்பலை, சாப்பிட வரல. லன்ச் கூட அவள் தனியாக உட்காந்து தான் சாப்பிட்டான். சாருக்கு இப்போ தான் தெரியுது, பேசாமல் நம்ம அம்மா சொன்னதை கேட்டிருக்கணும், அம்மா அப்போவே சொன்னாங்கள்ல அதை நம்ம கேட்டிருக்கணும் அப்படின்னு சாருவுக்கு இப்போ தோணுது. அம்மா எப்போவுமே குப்பை உருவாகிறதை விரும்ப மாட்டாங்க, அம்மாவுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, அவகிட்ட சாருக்கிட்ட அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குப்பையை போடாத, கண்ட கண்ட இடத்துல குப்பையை போடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சாரு தான் அதை கேட்காம விட்டுட்டா. அம்மா அவகிட்ட முன்னே சொல்லியிருக்காங்க, வாழைப்பழ தோலையெல்லாம் நீ ரோட்லெல்லாம் வீசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்கட் சாப்பிட்டு அந்த காலி பாக்கெட்டை குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாரு எப்போவுமே இதையெல்லாம் கவனிச்சிட்டதே கிடையாது, அவள் மட்டும் தனியாக சிரிச்சிட்டே இருப்பாள். அவங்க அம்மா சொல்லும்போது சிரிச்சுப்பா, ஆனால் குப்பை உருவாக்குறத நிறுத்தவே மாட்டாள். அவள் பாட்டுக்கு அவளோட இஷ்டத்துக்கு குப்பைகளை போட்டுகிட்டே இருப்பாள், அதை மட்டும் அவள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்காக அவள் ரொம்ப சுத்தம் இல்லாதவ அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாள், நல்ல சுத்தமாக நீட்டாக வச்சுருப்பாள், அழகாக வச்சுருப்பாள். ஆனால் அவள் அவளோட சரௌண்டிங்ஸ் தான், சுற்றுப்புறத்தை பற்றி கவலைப்பட மாட்டாள். அவள் நல்லா நீட்டாக இருப்பாள், அவளோட திங்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுப்பாள், அவளோட சுற்றுப்புறத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பாள், அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதில் குப்பையை போடுறோம், அது குப்பை இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவளுக்கு இல்லாமல் இருந்தது. அம்மா சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, சாரு கேட்கவே இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்போவுமே சொல்லுவாங்க, குப்பையை தொட்டி யூஸ் பண்ணு, கண்ட கண்ட இடத்துல குப்பையை வீசாத, குப்பையை உருவாக்காத அப்படின்லாம் எவ்வளோ சொல்லியும் அவள் அவளை மாற்றிக்கவே இல்லை. அதனால் அம்மாவுக்கு ஒரு நாள் பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபத்தில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, பாரு பாரு இப்படியே நீ குப்பையை போட்டுட்டு இருந்தேன்னா சீக்கிரமாகவே இந்த குப்பையெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போது பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரு அப்பவும் அதை கேட்டு சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் சாரு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போதே அவளோட மூக்கில் கெட்ட நாத்தம், அந்த அவளால் அந்த நாத்தத்தை முகர முடியுது, துர்நாற்றம் வீசுது. அது மட்டும் இல்லை, நிறைய ஈக்கள் கும்பலாக பறந்த எப்படி சத்தம் இருக்கும், பறக்கக்கூடிய ஈக்கள், அந்த சத்தமெல்லாம் அவளுக்கு கேட்குது. அதெல்லாம் கவனிக்கிறாள். உடனே எந்திரிச்சு வரான். அவள் எந்திரிச்சு வரும்போது அந்த குப்பை மேகம் அவளோட தலைக்கு மேலே தொங்கிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் குப்பை மேகம் அவளோட தலைக்கு மேலே தொங்குது. அம்மாவோட வார்த்தைகள், அவங்க சொன்னாங்க இல்லையா, பாரு பாரு சீக்கிரமாகவே குப்பையெல்லாம் சேர்ந்து உன்னை ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையாயிடுச்சு. அம்மா சொன்னது உண்மையாயிடுச்சு. சாரு என்ன பண்ணுறா, அந்த குப்பை மேகத்துக்கிட்டு இருந்த அந்த ட்ராஷ் கிளவுட்கிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த குப்பை மேகம் அவள் எங்கே போனாலும் சரி எல்லா இடத்துலையும் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது, அவள் பின்னாடியே வருது. அவள் என்ன பண்ணுறா, அந்த மேகத்தை எப்படியாவது சுத்தப்படுத்தலாம், கீழே தள்ளிவிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஒரு துடைப்பம் எடுத்துட்டா, ப்ரூம் துடைப்பம் எடுத்துட்டான். அந்த துடைப்பத்தால் அந்த மேகத்தை, குப்பை மேகத்தை சுத்தம் செய்ய முயற்சி பண்ணுறா, நல்லா நீட்டாக பெருக்கி சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறா. ஆனாலும் கூட அந்த குப்பை மேகம் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது. சாரு எல்லா விதமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டா. அந்த ட்ராஷ் கிளவுட் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சாரு பலவிதமாக முயற்சி பண்ணுறா, கத்துறா, நல்லா கத்துறா. அது மட்டும் இல்லை, அந்த அவளை விட்டுற சொல்லி மேகத்துக்கிட்ட கேட்குறா, மேகத்துக்கிட்ட கெஞ்சி பார்க்குறா, கத்தி பார்க்குறா. மறுபடியும் அந்த குப்பை மேகத்தை எடுத்து, அந்த ட்ராஷ் கிளவுட் எடுத்து குப்பை தொட்டிக்கில் போகிறதுக்காக, குப்பை தொட்டிக்கில் வீசுறதுக்காக முயற்சி பண்ணுறா, டஸ்ட்பினில் போடுறதுக்காக ட்ரை பண்ணா. ஆனாலும் அந்த மேகம் டஸ்ட்பின்க்குள்ளே போகலை. அதனால் சாரு ரொம்ப ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த குப்பை மேகம் அவளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, ஏதாவது உங்களுக்கு தோணுதா? எதனால் இந்த குப்பை மேகம் அவளை விடாமல் பிடிச்சிட்ருக்கு? ஏன் சாருவுக்கு இந்த கஷ்டம்? சாரு கவலையோடு இருக்கும்போது ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. என்ன நடந்தது அப்படின்னா, பாலா அப்படின்னு ஒருத்தர்
பார்க்குக்கு பக்கத்தில் ரோட்டில் ஒரு வாழைப்பழத்தை வீசுறத சாரு பார்க்குறான். வாழைப்பழத்தோல் சாப்பிட்டு பாலா என்ன பண்ணுறான், அந்த தோலை ரோட்லேயே பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்லேயே வீசிறியத சாரு பார்க்குறான். பொதுவாக ரோட்டில் வாழைப்பழத்தோல் போட்டால் என்னாகும், அது மேலே யாராவது கால் வச்சு என்னாகும், அந்த ஸ்லிப் ஆகும் இல்லையா, வலிக்கி விட்டு அவங்க கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கு அடிபட்டுரும். இதை சாரு பார்க்குறா. ஆக்சுவலாக சாரும் இதைத்தான் முதல்ல செஞ்சிட்ருந்தா, வாழைப்பழத்தோலை கண்ட கண்ட இடத்துல எரிஞ்சிட்ருந்தா. அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணப்போ கூட அவள் கேட்கல. ஆனால் இப்போது சாரு அதை பார்த்த உடனே அவளுக்கு வெறுப்பு வருது. என்ன இது, நம்ம தலைக்கு மேலே இப்படி ஒரு குப்பை மேகம் தொங்கிட்டுருக்கு இல்லையா, ட்ரெஸ் க்ளவுட் தொங்கிட்டுருக்கு, இதை கூட அவன் பார்க்கலையா, இதை பார்த்ததுக்கப்புறமா இன்னும் வீசுகிறான் அப்படின்னு அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. கத்துறான், டே தோலை சாலையில் வீசாத, ரோட்டில் ரோட்டில் இந்த வாழைப்பழத்தோலை ரோட்டில் போடாத, யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது, யாராவது வலிக்கு விட்டு விழுந்துருவாங்க, வீசாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போது அந்த பாலாங்கிற பையன் வாழைப்பழத்தோலை வீசினான் இல்லையா, அவன் இவளோட தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பை மேகத்தை பார்க்குறான். பார்த்த உடனே பயந்துட்டான், ஐயையோ நமக்கும் இந்த மாதிரி ஆயிருமே, நம்ம கண்ட கண்ட இடத்துல குப்பையை போட்டான், அந்த குப்பையெல்லாம் மேகமாக வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுமோ அப்படின்னு அவனுக்கு பயமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறான்னா, டஸ்ட்பினில் கொண்டு போய் அந்த வாழைப்பழத்தோலை வீசுகிறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த ட்ராஷ் க்ளவுட் குப்பை மேகம் சின்னதாக இருக்குது, முதல் நாள் இருந்ததை விட சைஸ் சின்னதாகிடுச்சு, சின்ன மேகமாக இருக்குது. உடனே சாருக்குரிய ஆச்சரியமாக போச்சு, எப்படி இது நடந்திருக்கும், நேற்று வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து அந்த ட்ராஷ் க்ளவுட் அப்படியே இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி சின்னதாக இருக்குது, எப்படி இது நடந்தது அப்படின்னு சாரு ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அமுதா ஆண்டி அவளோட அத்தை அமுதா ஆண்டி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் வீசுகிறாங்க, அதையே சாரு பார்க்குறா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் அவங்க பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வீசுகிறத சாரு பார்க்குறா. பார்த்த உடனே சாரு அவங்க கூப்பிட்றா, அவங்க அத்தையை கூப்பிட்றா, ஆண்டி அப்படின்னு கூப்பிட்றா. சொல்கிறா, ப்ளீஸ் இந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கோங்க ஆண்டி, நீங்கள் மறுபடியும் இதை யூஸ் பண்ணலாம், இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன், இதை எடுத்துக்கோங்க ஆண்டி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறா. அமுதா அத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க, அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த நாள் சாரு எழுந்திரிச்சு பார்க்குறா. எழுந்திருக்கும்போது அவளோட அந்த ட்ராஷ் க்ளவுட் இருக்கு இல்லையா, குப்பை மேகம் அவள் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருந்தது, இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாகிடுச்சு, சின்ன சைஸாக இருக்குது. இப்போது சாரு சிரிக்கிறா, அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, எப்படி அது சின்னதாகிட்டு வருது, அவள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தங்க பிஸ்கட் பேக்கெட்டை வீசுகிறாங்க, பிஸ்கட் சாப்பிட்டு அந்த பேக்கெட்டை வீசுகிறாங்க, அல்லது பென்சில் அந்த ஷேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பென்சில் சீவல்கள் பென்சிலை சீவிட்டு அதை வீசுகிறாங்க. இதையெல்லாம் ஸ்கூலில் அவள் பார்க்கும்போது, சாரு பார்க்கும்போது அவங்கள தடுத்து நிறுத்துகிறாள், அதாவது அதெல்லாம் வீசாமல் கண்ட கண்ட இடத்தெல்லாம் வீசாமல் தடுக்கிறா, சாரு அவங்கக்கிட்ட அவங்கள தடுக்கிறா. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் உணவகம், ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிலையெல்லாம் முறுக்கி முறுக்கி வீசி எறிஞ்சிருந்தாங்க, யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலையெல்லாம். சாரு என்ன பண்ணுறா, அந்த பாட்டிலையெல்லாம் பொறுக்கிறா, அந்த பாட்டிலையெல்லாம் பொறுக்கி ஹோட்டலுக்கு பக்கத்தில் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி அதை அங்கே இருந்த ஒரு டஸ்ட்பினில் போடுறா. இதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா சுத்தமாக தூய்மையாக இருக்குது அந்த வில்லேஜ். சாருவோட மேகம் என்னாச்சு, சின்ன சின்னதாக ஸ்மாலர் ஸ்மாலர், அதாவது சிறியது சின்னதாச்சு, மறுபடியும் சின்னதாகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சின்னதாக ஆகிட்டே போகுது. இப்படியே போய் சாரு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து சுத்தப்படுத்த அவளோட சுற்றுப்புறத்தில் எங்கே குப்பை இருக்குதுன்னு பார்த்து கவனித்து செய்யும்போது, அந்த மேகம் என்னாச்சு, குப்பை மேகம்னா ஒரு நாள் அது இல்லாமலே போயிடுச்சு, அது போயிடுச்சு இட் கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் கான், போயே போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, கம்ப்ளீட்லி கான், முழுமையாக போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. சாரு தான் இப்போ உலகத்திலேயே ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் கேர்ள், அதாவது சந்தோஷமான கேர்ள் அப்படின்னா சாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறது இல்லைன்னா, திரும்ப அவள் அசுத்தப்படுத்துறது கிடையாது, ஏன்னா அவளுக்கு அவள் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவள் செஞ்ச மிஸ்டேக் என்ன, குப்பைகளை கண்ட கண்ட இடத்துல போட்டது, அவளோட சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் இல்லையா, அவளை மட்டும் சுத்தமாக வச்சுட்டா போதாது,
நாமும் அப்படித்தான், சாறு மாதிரி தான். நம்மளை மட்டும் சுத்தமாக வச்சுட்டா போதாது, நாம் வாழக்கூடிய இடம், நம் சுற்றுப்புறம் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும். சாறு அதில் தவறும்போது தான் அந்த குப்பை மேகம் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது இல்லைன்னா, கண்ட கண்ட இடத்துலலாம் குப்பையை வீச மாட்டா, அசுத்தப்படுத்த மாட்டா. அந்த வில்லேஜையே நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட கிராமத்தை அவளோட திங்ஸ் மாதிரியே, அவளோட சொந்த பொருள்களை அவள் எப்படி நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காளோ அதே மாதிரி அந்த கிராமத்தையும் பராமரிக்கிறாள். ஆனால் ஒரு நாள் அந்த குப்பை மேகம் திரும்பி வந்துருமோ அப்படிங்கிற பயமும் அவளுக்குள்ளே இருக்குது. நம்ம கண்டபடி குப்பையெல்லாம் வீசுகிறோம் அப்படின்னா திரும்பவும் அந்த ட்ராஷ் கிளவுட் வந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட அவன் மனசுக்குள்ளே இருக்குது. யாருக்கு தெரியும் இல்லையா? உங்கள் கிராமத்தில் நீங்கள் குப்பையை வீசுகிறீங்களா? எங்கே வீசுகிறீங்க? குப்பை தொட்டியில் போடுறீங்களா, இல்லை கண்ட கண்ட இடத்துல வீசுகிறீங்களா? நம்ம குப்பை தொட்டியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் குப்பை தொட்டி இருக்கும், ஆனால் குப்பைகளை அந்த தொட்டியில் போடாமல் சுற்றிலும் போட்டிருப்பாங்க. குப்பைகளுக்கு நடுவில் குப்பை தொட்டி காலியாக இருக்கும், ஆனால் அந்த தொட்டியை சுற்றிலும் குப்பைகளாக நிறைஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே குப்பை தொட்டியை பயன்படுத்த கற்றுக்கணும். நாம் வாழக்கூடிய இடம், நம் சுற்றுப்புறம் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். நம்ம வீடு, பள்ளி, சமுதாயம், ரோடுன்னு எல்லா இடத்தையும் தூய்மையாக பராமரிக்கணும். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்களிப்பு உண்டு. எல்லாருமே செய்யணும், ஒருத்தர் மட்டும் செஞ்சால் முடியாது. எல்லாரும் சேர்ந்தால் நிச்சயமாக செய்ய முடியும். நம்ம தூய்மை இந்தியா, தூய்மை பாரதம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சிருக்க பழகிக்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அதோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.